ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்போம் ஆனால் அந்த பிஸ்னஸை வந்து எங்கே போய் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது ஸோ சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை அந்த மாதிரி ஒரு இடத்த பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இல்லை என்கிட்ட ப்ராடக்டே இல்லைப்பா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது எங்கிட்ட கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குது கொஞ்சம் இடம் இருக்குது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸ் இருக்குது அதை வச்சு ஏதாவது நான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றவங்க ரெண்டாவது கேட்டகரி இன்னொரு கேட்டகரி ரெண்டுமே கிடையாது என்கிட்ட இடமும் கிடையாது பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது பட் எனக்கு வந்துட்டு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு விதம் இந்த மூணு பேருக்காகியுமே சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழ்த்தறி ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் க்ராசரி ஸ்டேப்பிள்ஸ் டெய்லி எசென்ஷியல்ஸ் அதே போல் டைரி ஃப்ராசன் இது ஐட்டம்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த ஐட்டங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்துட்டு எக்ஸிபிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணலாம் இந்த பொருள்களில் நம்ம கடைக்கு விற்கலாம் ஹோல்சேலாக விற்கலாம் ரீட்டைலாக விற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் அப்படியே தொடரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த கோவிட் சுச்சுவேஷன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதும் அகைன் வந்து நம்ம எல்லாேருமே திருப்பி இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து சேல்ஸ் பண்ண முடியும் நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் அதனால் யாரும் வரி பண்ணிக்காதீங்க இதுவும் கடந்து போகும் இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து காலரா போலியோ இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு தான் வந்து அதுக்கெல்லாம் ஒரு மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சி இன்றைக்கி அந்த அந்த யாருக்குமே வரக்கூடாதுன்னு பிறந்த குழந்தைக்கு முதல் கொண்டு போலியோ தடுப்பூசி போடுறது எல்லாமே போடுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோவிட்க்கும் கண்டிப்பாக வந்து சீக்கிரம் ஒரு தீர்வு கிடச்சிடும் ஸோ எல்லாருமே வந்து நல்லா சூப்பராகவே நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணுவோம் ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க இப்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ணோம்னா யார்கிட்ட போய் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு பெரிய ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்குற ஒரு பர்சன்ஸ் தான் அதாவது பார்க்குற ஒரு கம்பெனி தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட் ஸோ டிமார்ட்டில் நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ரெண்டு விதமாக நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லை ஹோல்சேலாக ஒரு இடத்துல நீங்கள் எடுக்கிறீங்க அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் நீங்கள் அந்த கம்பெனி நீங்கள் ரீச் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்ற லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்பெனி ரீச் பண்ணலாம் இல்லை உங்ககிட்ட இடம் இருக்குது அதை டைப் பண்ணிக்கலாம் இல்லை இது ரெண்டுமே கிடையாது எனக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் மூணாவதா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது மூணும் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரோ இல்லை ஹோல்சேலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் அவங்க கேட்குறாங்க நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அவர் கம்பெனி உங்களுடைய கம்பெனி நேம் அங்கே என்ட்ரு பண்ணும் ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் கம்பெனியை வந்து ஃப்ரீயாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஜிஎஸ்டி எடுக்கிறது அப்படின்னு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கும் நீங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் எஃப்எஸ்ஐ நூறுரூவாலேருந்தே நம்ம எடுக்கலாம் எஃப்எஸ்ஐ கிராசரிலாம் பண்ணால் நூறுரூவா தான் ஒரு வருஷத்துக்கே நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நூறுரூவா ஆன்லைனில் எப்படி எடுக்கிறதுன்னு அதையும் நான் போட்டிருக்கேன் அதே போல் ஃப்ரீ ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் எஸ்எஸ்ஐ சென்டல் கவர்மெண்ட்டில் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டியும் ஃப்ரீ இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இருந்தாலுமே ஒரு கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய கம்பெனி நேம் டிசைட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் உங்களோட ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் உங்களுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்களா அந்த ஃபர்ஸ்ட் நேம் அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட டெலஃபோன் நம்பர் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் சேல்ஸ் பண்ண போகிறீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு இப்போதிக்கு போயிட்டுருக்கு நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து எங்கேயும் வந்து சேல்ஸ் பண்ணுறது கிடையாது ஸோ நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு சானிடைசர் மாஸ்க்கு நம்ம சானிடைசிங் வைப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேல்ஸ் ஆகும் மற்றபடி இந்த கிளாத்திங் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணல அதனால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் விட்டுருங்க ப்ராண்டட் கிராசரிஸ் நீங்கள் பண்ணுறீங்களா பிராண்டட்னா இப்போ ஆச்சி மசாலா சக்தி மசாலா இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராண்டட் நேமில் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க ஹோல்சேலராக நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த இடத்துல வந்து நீங்கள் பல்காக கொடுத்து அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்களே வந்துட்டு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா பிராண்டட் க்ராசரிஸ் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை பல்கிராசரிஸ் நான் பண்ணுறேன் ஹோல்சேலாக நான் எடுக்கிறேன் இப்போ நார்த் சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தோரம் பருப்பு பருப்பு இதெல்லாம் வந்து கிலோவே நமக்கு நாற்பது ரூபா நாற்பத்திரெண்டு ரூபா அந்த மாதிரி சார்ஜ் வரும் ஆனால் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தோன்னா நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா ரீட்டெயில் ப்ரைஸ் நம்ம ஹோல்சேலில் ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் ஒரு நாற்பது ரூபா கிலோ ப்ராஃபிட் அதெல்லாம் க்ராசரி அப்படியே ஐம்பது கிலோ மூட்டை நூறு கிலோ மூட்டை இரநூறு கிலோ மூட்டைன்னு சேல்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பல்க் கிராசரி அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அதாவது ஒரே ஒரு ப்ராடக்டாக நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு ஐம்பது கிலோ பருப்பு மட்டும் அந்த மாதிரி சொல்கிறேன் நெக்ஸ்ட் க்ராக்கரிலாம் இதில் வராது இப்போதைக்கு நமக்கு ஃபேப்ரிக்ஸும் வராது எஃப்எம் சிஜி ப்ராடக்ட்ஸ் இதில் எஃப்எம்ஜி சிஜி ப்ராடக்ட்ஸில் எல்லா விதமான ஃபுட் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஃபார்மராக இருக்கலாம் இல்லை ஃபார்மர் கிட்டே ஹோல்சேலாக வாங்குறவராக இருக்கலாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை இதில் சேல்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் இந்த இண்டிவிஜுவலாக சொல்கிறேன்னா நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க என்னால் சாரி ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இதையே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து நம்மளால வேறு எந்த இதுவுமே வந்து பண்ண முடியாது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ் ஸோ இது இதெல்லாம் எதனா பண்ணுறவங்களான்னு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எதை மென்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்விங்ஸ் சர்வீஸ் பி பீங் ஆஃபர்ட் அதாவது அதான் நீங்கள் என்ன இப்போ பண்ணுறீங்களோ கிராசரியா என்ன பண்ணுறீங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க பேன் கார்டு ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலர் தான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மேனுஃபேக்சராக இம்போர்டராக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் ஹோல்சேலில் எடுத்து இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஏரியா கவர்ட் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குடோன்ஸ் முறையோ ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட ஆன்வல் டேர்ன் ஓவர் இது வந்து எதுவும் நமக்கு கிடையாது சிஸ் நம்பர் இஃப் எனி ஏதாச்சும் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் இது நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு அது தேவை இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் கரண்ட் ரீடைலர் ஹூ யூ ஆர் சப்ளைங் அதாவது நீங்கள் வேறு யாருக்காச்சும் ரீடெய்லர் பக்கத்து தெருவில் எங்கேயாச்சும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி யாராச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள் இந்த பத்தம் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்டு சிட்டி என்டர் லொகேஷன் கம்பெனி அட்ரஸ்ஸு பின்கோடு இதெல்லாம் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க வித்தின் டென் டேஸ்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதே போல் பேமெண்ட்ஸ் எப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வித்தின் டூ டேஸ்க்குள்ளே பேமெண்ட் அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்களாம் வெண்டாருக்கு நம்ம இன்றைக்கி ப்ராடக்ட் திங்கக்கிழமை கொடுக்குறோம் அப்படின்னா புதன்கிழமை நம்மளோட பில்லிங் வேல்யூவை ப்ரைஸ் நம்ம கொடுத்துருவாங்க ஸோ ஒரு மேனுஃபேக்சராக ஒரு ஹோல்சேலராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் த பெஸ்ட் ப்ளேஸ் நீங்கள் இங்கே பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்ட் அதாவது இடம் வச்சுருக்கேன் என்கிட்ட இதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா அதுக்கும் நான் சொல்லிவிட்றேன் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் யாராச்சும் வந்து இப்படி சொல்லி ஏமாத்துனாங்கன்னா ஏமாறாதீங்க டிமார்ட் டஸ் நாட் ஆஃபர் அ பிரான்சீஸ் மாடல் எப்பையும் டிமார்ட் வந்து ஃப்ரான்சைஸ் மாடல் தரவே மாட்டாங்க ஃப்ரான்சீஸ்னால் அவங்களோட வந்து பிஸ்னஸ் மாடல் கொடுத்து நீங்களே ரன் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க ராயல்ட்டி கொடுங்க இந்த மாதிரி டெலிவரி டிமாண்ட் தரவே மாட்டாங்க ஒன்று உங்கள் பொருள் எடுத்துகிட்டு வந்து அவங்க கடையில் வீங்க இல்லை நாங்கள் கடை வச்சுக்கிறோம் நீங்கள் இடம் தாங்க இது ரெண்டு மாடல் தான் அவங்கக்கிட்ட இருக்கிறது ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஃபேக்காக கேஷ் வாங்குறாங்க அப்படின்னா ஏமாந்துடாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் காசெல்லாம் எதுவும் கட்ட தேவையாது கிடையாது இதில் வந்து ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு பெரிய லேண்டாக ஒரு கமர்ஷியல் லேண்டோ ஒரு ரெசிடென்ஷியல் லேண்டோ நீங்கள் அதை டைப் பண்ணி வச்சுக்கணும் லீஸ்க்கோ அவங்க உங்ககிட்ட கொடுக்குன்னா நல்ல சூப்பர் ரெண்டல்ல உங்களுக்கு அவங்க அஃபோர் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஸ்டேட் சிட்டி லொக்கேஷன் மேஜர் லேண்ட் லேண்ட்மார்க் ஏதாச்சும் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட அட்ரஸ் பின்கோட் மேஜர் லேண்ட்மார்க்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எதாவது தேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த தேட்டர்ஸ் மால்ஸு ஷாப்பிங் மால்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து லேண்ட்லாடாக டெவலப்பராக கன்சல்டண்டாக இல்லை இண்டிவிஜுவல் பர்சன்ஸாகிறதை மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் லொக்கேஷன் ப்ளாட் சைஸு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு லென்த்து வித் எப்படி இருக்குது கார்பெட் ஏரியா எவ்வளோ இருக்குது ஃப்ளோர் பிளாட் கார்பெட் ஏரியா எவ்வளோ இருக்கு கமர்ஷியல் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு எவ்வளோ அதே போல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல்னா அது என்னென்னு மென்ஷன் பண்ணோம் நைட் டைம் ஸ்ட்ரீட் ட்ராஃபிக் எவ்வளோ இருக்கும் அங்கே டே டைமில் ஸ்ட்ரீட் ட்ராஃபிக் எவ்வளோ இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெசிடென்ஷியலாக கமர்ஷியலாக இல்லை இண்டஸ்ட்ரியலாக நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரோட்ஸில் அது இருக்கா ரோட்ஸோட சைட்ஸோட வித் எவ்வளோ ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும் ப்ரெசன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஸோ எவ்வளோ நாளாக கமர்ஷியல் பில்டிங்னா எவ்வளோ நாளாக அது இருக்குது உங்களோட லேண்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்புறம் அதோட பிக்சர் அப்லோட் ஃபோட்டோ ஆஃப் தி அப் அப்ட்டு த்ரீ ஃபோட்டோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகெயின் இதுவுமே வந்து அவங்க வந்து உங்களை ரீச் பண்ணுவாங்க வித்தின் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து என்ன அப்படின்றது இது ரெண்டு தாங்க ஒரு பிஸ்னஸ் மாடியூலாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக எடுத்து நீங்கள் பண்ணலாம் இது எந்தெந்த ஏரியாவில் இப்போ அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் அப்புறம் நிறைய பேருக்கு டவுட் வரும் அதனால தான் டிமார்ட் டுடே ஆஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்சன் ஸோ செவன்ட்டி ப்ளஸ் சிட்டிஸில் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க க்ராஸ் மகாராஷ்டிரா குஜராத் ஆந்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் கர்நாடகா தெலுங்கானா சத்தீஸ்கர் என்சிஆர் தமிழ்நாடு பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் ஸோ பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஏரியா இருந்தாலுமே கூட அங்கேயும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மூணாவதா நீங்கள் வந்து ஒரு ஜாப்க்கு ஏதாவது எக்ஸ்பெக்ட் இருக்கீங்க இவங்க கிட்டே அப்படின்னா அதுதான் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு இந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வந்து பார்த்தீங்களா நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணோம் ஒரு டேட்டா என்ட்ரி கஸ்டமர் சப்போர்ட்னா இங்கே சர்ச் பண்ணிக்கோங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லா ஏரியாவும் இருக்குது நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்டேட்டாக இருக்கீங்க ஆந்திரா சத்தீஸ்கர் குஜராத் கர்நாடகானா பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்நாடு நம்பன்றதுனால நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சர்ச் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சர்க்கிள் ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு எல்லாமே சென்னை ஓப்பனிங்ஸ் தான் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு ஒன்று போயிட்டுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோர் மேனேஜர் அசிஸ்டன்ட் ஸ்டோர் மேனேஜர் ஸ்டோர் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன ரிக்யர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டோர் மேனேஜர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டென் டு டுவெல் இயர்ஸ் கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டாலிட்டி எஃப்எம்சிஜி மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல்ஸ் இந்த ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனிவேர் இன் சவுத் இந்தியா லொக்கேஷன்ஸ் இருக்கும் ஏஜ் பார்த்திங்கன்னா அப் டு தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஸோ ஸ்கில்ஸ் பார்த்திங்கனா லீடர்ஷிப் ஸ்கில் அனலட்டிக்கல் ஸ்கில் குட் கம்யூனிகேஷன் கோஆர்டினேஷன் இது கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஜாப் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது நீங்கள் அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லாமல் ஒரு ஜாப்க்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா இது எனி கிராஜுவேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது ஸோ ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணல ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் இதை பார்க்குறேன் எனக்கு அப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இதில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க டெய்லி எசன்ஷியல்ஸு க்ராசரிஸ் ஃப்ராசன் ஃபுட்ஸ் கேடு தயிர் பால் மோர் பசும்பால் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஐட்டம் பண்ணாலும் இவங்க கூட டைப் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட பெரிய இடம் ஏதாச்சும் இருக்குது ஏதாச்சும் அதாவது ஒரு வில்லேஜாக இருக்கலாம் வில்லேஜில் உங்களோட ஏரியா கொஞ்சம் மெயினாக இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னாலும் ரெண்டல்க்கு அவங்கக்கிட்ட விட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் இது ரெண்டுமே இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ